வணக்கம். தொலையுணர்வு புத்தகத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டெக்னிக் என்னென்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான ஒரு பதில் இல்லை ஒரு முடிவு ஒரு யோசனை எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி அதுக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி செய்யலாம் அப்படின்ற டெக்னிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் யோசனைகள், நீங்கள் ஏதோ ஒரு முடிவை எடுக்க போகிறீங்க, இதெல்லாம் செய்யலாமா வேணாமா, நமக்கு யாராவது ஒருத்தர் சொன்னால் நல்லா இருக்குமேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஆழ்மன சக்தியை உங்களால் கேட்க முடியும். பட் எப்போ இதை நம்ம கேட்கணுன்ற டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கடைசியாக யோசிக்கிற ஒரு விஷயம், ஒரு எண்ணம் தான் உங்களுடைய கனவுகளாக வரப்போகுது. ஆழ்மன சக்தி அப்பப்போ உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிச்சுனா, உங்களுக்கு ஒரு சிக்னல் சைன் பதில் கொடுக்கணும்னு நினச்சா, உங்களுடைய கனவுகளை சம்டைம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கான விடையை கொடுக்கும். அதனால் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொஞ்ச டைம் தான் உங்களால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கூட பேச முடியும். சரியா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் நிமிஷத்தில் தான் நம்மளால் ஆழ்மன சக்தி கூட பேச முடியும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த டே ஃபுல்லாக எண்ட் பண்ணி செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் அமைதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. அதாவது நீங்கள் தூங்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. ஒரு சின்ன பிரார்த்தனையை மீண்டும் மீண்டும் சொல்கிறது மூலமாக உங்களால் உங்கள் மனசை அமைதிப்படுத்த முடியும். சில பேர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட போய் ஏதாவது வேண்டுவாங்க, அமைதியாக தூங்கணும், நல்ல கடமைகள் வரணும், நாளைக்கு நாள் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிப்பாங்க. சில பேர் பைபிள் படிப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு புத்தகம் படிப்பாங்க. ஏன்னா அந்த டைம் அவங்களோட மனசை அமைதியாக்கி நல்ல எண்ணத்தோட தூங்க போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் உங்களால் உங்களோட ஆழ்மன சக்திக்கு பேச முடியும். ஏன்னா அந்த சமயம் நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு நல்ல தூக்கத்துக்காக போக போகிறீங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேல்ஸை முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை யாராவது ஒரு கிளையன்ட் கிட்ட நீங்கள் பேசணும், நீங்கள் என்னெல்லாம் பேசணும்னு யோசிக்கிறீங்களோ அதை உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட சொல்ல பாருங்க. எப்படின்னா, டீட்டெயில்டாக நீங்கள் என்னென்ன பேச போகிறீங்களோ அதெல்லாம் சொல்லணும்னு இல்லை, நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் செய்ய போகிற விஷயம் நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க. எப்படின்னா, என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நாளைக்கு நான் என்ன பேசணுங்கிற விஷயத்தை அதுக்கு நல்லாவே தெரியும். எப்படி எந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி என்னோட கிளையன்ட் கிட்ட நான் நல்ல விதமாக பேசி அந்த சேலை கம்ப்ளீட் பண்ணணும்னு என் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நாளைக்கு நான் சொல்ல போகிற எல்லா விஷயங்களுமே சரியான விஷயங்கள் தான். ஸோ அது மூலமாக நான் நாளைக்கு என்னோட சேலை கம்ப்ளீட் பண்ண போகிறேன், முடிக்க போகிறேன். அதுக்கு காரணம் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ண போகுது, எல்லோருமே இதில் பெனிஃபிட்டாக இருக்க போகிறாங்க, நாளைக்கு நாள் நல்லபடியாக முடிய போகுதுன்னு இப்படி தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நீங்கள் பேசணும். அதாவது உங்களுக்கு நாளைக்கு என்ன செய்யணும்னு தெரியும், ஆனாலுமே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கொடுக்குறீங்க. நாளைக்கு இது நடக்க போது உனக்கு எல்லாமே தெரியும், அதனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற, நாளைக்கு நாள் நல்லபடியாக முடியும்னு நீங்கள் அதுக்கிட்ட சொல்கிறீங்க. இதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட உங்களால் பேசக்கூடிய தருணம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட பேசணும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்டை நீங்கள் அப்படியே கூட ஃபாலோ பண்ணலாம், இல்லை உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விடையை தேடுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளை போட்டுட்டு கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையோட, ஆழ்மன சக்தி உனக்கு எல்லாமே தெரியும், உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், ஏன்னா நீ என்னை கைட் பண்ண போகிற, நீ எனக்கான பதிலை கொடுக்க போகிற, நான் அதுக்காக காத்திருக்க போகிறேன் நாளைக்கு, இப்போ நான் நிம்மதியாக தூங்க போகிறேன்னு கூட சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போகலாம். இது ரொம்ப அமைதியாக கூட நீங்கள் சொல்லலாம் மனசுக்குள்ளே, இல்லை சத்தமாக உங்கள் காதுக்கு கேட்குற மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு போதுமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளை தோற்று போக விடாதுன்னு நம்பிக்கையோட நீங்கள் இதை சொல்லி அமைதியாக தூங்க போகணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க. இந்த வேலைக்கு நான் போகணுமா வேணாமான்னு பிகினிங்லேயே நீங்கள் எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாமல் உங்கள் ஆழ்மனத்துக்கிட்ட கேட்காதீங்க. உங்கள் ஆழ்மனதை அதை முடிவெடுக்க விடாதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நல்லா ஆராய்ந்து பார்த்து என்னென்ன விஷயங்களை கெதர் பண்ணணுமோ அதெல்லாம் கெதர் பண்ணி நல்லது என்ன கெட்டது என்ன இதெல்லாம் நல்லா ஆராய்ந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படி நல்லா ஆராய்ச்சி பண்ணியுமே நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை விசாரித்து நீங்கள் ஒரு தெளிவான எண்ணத்துக்கு வரணும்னு பார்க்குறீங்க. பட் எவ்வளோ விஷயங்கள் உங்கள் கண்முன்னுக்கு இருந்தோ இதை செய்யலாமா வேணாமா ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் உங்களால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை இதுக்கு உதவிக்கு கூப்பிட முடியும். அதாவது முதல்ல எடுத்த உடனே நீங்களாக எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் உங்கள் ஆழ்மன சக்தி கிட்ட கேட்குறத செய்யாதீங்க. நல்லா ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவை எடுக்க முயற்சி பண்ணுங்க. ஆராய்ந்து பார்த்துமே கொஞ்சம் குழப்பம் இருந்தால் அப்போ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை இதுக்கு உதவிக்கு கூப்பிடலாம்.
இப்போ உங்களுக்கு அந்த வேலைக்கு போகணுமா வேணாமான்னு நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்துட்டீங்க. உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், டைமிங், டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலை தானா, அதுக்கேற்ற சம்பளம் தானா, இதெல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டீங்க. பட் அப்போவுமே உங்களால் அந்த முடிவை டக்குன்னு எடுக்க முடியல. இட்ஸ் ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் ஆழ்மன சக்தி, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உதவிக்கு கூப்பிடுறீங்க. எப்படி அதுக்கிட்ட நீங்கள் பேசணும், அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களை அமைதிப்படுத்திட்டு, உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ரொம்ப கலவரமாக இருப்பீங்க, கோபத்தில் இருப்பீங்க, டக்குன்னு உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்யணும்னு. ஒரு அமைதியான பாடலை கேட்கலாம், உங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடலாம், ஒரு புக் படிக்கலாம், இல்லை உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்கள் அன்புக்குரியவங்க யாருக்கிட்ட வேணாலும் பேசி உங்களை நீங்களால் அமைதிப்படுத்த முடியும். அமைதிப்படுத்தினதுக்கப்புறம் உங்கள் ஆழ்மன சக்திக்கிட்ட நீங்கள் போய் பேசுங்க. என்னோட ஆழ்மன சக்திக்கு எல்லாமே தெரியும், என் மேலே அதுக்கு நிறைய அக்கறை இருக்குது. நான் இந்த வேலைக்கு போகணுமா வேணாமான்னு எனக்கு ஒரு கடைசியாக ஒரு பதில் வேணும். அதுக்கான பதிலை என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு கொடுக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் நான் இப்போ நிம்மதியாக தூங்க போகிறேன். ஏன்னா அது கொடுக்க போகிற பதிலை நான் வழிகாட்டியாக எடுத்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தூங்க போங்க. ஸோ இதில் வந்து விடைன்னு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும், அதாவது ஆன்சர். எனக்கு வழிகாட்டியாக நீ ஒரு ஆன்சர் கொடுக்க போகிற, அது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு என் மேலே அக்கறை இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அதை செய்ய போகிறேன், இப்போ நான் நிம்மதியாக தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நீங்கள் உங்கள் ஆழ்மன சக்தியோட கன்வர்சேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிம்மதியாக அது ஒரு பதில் கொடுக்கும்னு நினச்சிட்டு போய் தூங்குங்க. இப்படி நீங்கள் பண்ண இந்த பிரார்த்தனை, இந்த கன்வர்சேஷனுக்கு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை கொடுக்கும்னு நம்புங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது விடை கொடுக்க போகுது, அந்த விடை சரியாக தான் இருக்கும்னு நீங்கள் முழுசாக நம்பி இதை நீங்கள் செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் தூங்க போங்க. இதுக்கான பதில் உங்களுக்கு கனவாக கூட வரலாம், இல்லை காலையில் கண் விழிச்சோன்னே திடீர்னு ஃபர்ஸ்ட்டாக ஒரு தாட் நம்ம மைண்டுக்கு வரும். காலையில் கண் விழிச்சோன்னே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு ஒரு விஷயம் வரும். அந்த பதில் காலையில் வர முதல் எண்ணமாக கூட இருக்கலாம். ஒன்று கனவாக வரும், இல்லை உங்கள் மனசில் டக்குன்னு அந்த ஒரு எண்ணமாக கூட அந்த விடை வர வாய்ப்பு இருக்குது. இஃப் லெட்ஸ் நான் தூங்க போகும்போது என்னால் என்னோட மனசை அமைதிப்படுத்த முடியல, நான் கொஞ்சம் சோகமாக குழப்பத்தோடய தூங்க போகிறேன், என்னால் இதை செய்யவே முடியல, இல்லை நான் மறந்துட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் ஒரு இடத்துல பகலில் இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை லஞ்சுக்கு போயிருக்கீங்க, வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, இட்ஸ் ஓகே பரவாயில்ல. ஒரு இடத்துல அமைதியாக ஃபஸ்ட்டு உட்காருங்க. உங்களை அமைதிப்படுத்துறதுக்காக கண்களை மூடி ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ சந்தோஷமான விஷயத்தை நினச்சி உங்களை நீங்களே அமைதிப்படுத்துங்க. அமைதிப்படுத்தினதுக்கப்புறம் உங்களோட ஆழ்மன சக்திக்கு எல்லாமே தெரியும், அது எனக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க போது, நான் இந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதுக்கிட்ட கன்வர்சேஷன் பண்ண பாருங்கள். இந்த ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கும் போது, உங்களுக்கு தேவையான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கும் போது வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்கள் மைண்டை கிளியராக வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டுமே யோசிங்க. உங்கள் ஆள் மனதுக்கு நிறைய சக்தி இருக்குது, அது எனக்கு நல்லது தான் செய்யணும்னு நம்பி அந்த கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே கேட்க பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கலனா இட்ஸ் ஓகே பரவாயில்ல, அமைதியாக உட்காந்து உங்கள் ஆழ்மன சக்திக்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்க. இப்போ உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த ஆழ்மன சக்திகிட்ட பேசினதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் அந்த ஒரு விஷயம் வந்துடும். நம்ம ஒரு கேள்வி கேட்டோமே அப்படின்னு அந்த கேள்வியை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே சமயம் உங்கள் அன்றாட வேலைகளை செய்யுங்க. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்தில் உங்களுக்கான பதிலோ இல்லை ஆன்சரோ டக்குன்னு ஒரு செகண்டில் உங்களுக்கு ஞாபகத்தில் வர ஆரம்பிக்கலாம். டக்குன்னு அந்த ஆழ்மன சக்தி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனாகவோ இல்லை யாரோ ஒருத்தர் மூலமாகவோ அந்த பதில் கொடுக்க ஆரம்பிக்கும், இல்லை உங்கள் மைண்ட்லேயே டக்குன்னு தோண ஆரம்பிக்கும். ஸோ இந்த விதத்தில் தான் உங்களால் உங்கள் ஆழ்மன சக்திக்குள்ளே பேச முடியும். ஃபர்ஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களை அமைதிப்படுத்துங்க. அமைதிப்படுத்துனதுக்கப்புறம் உங்களுக்கான கேள்வியை உங்கள் ஆழ்மன சக்திகிட்ட கேட்க பாருங்கள். எந்த கேள்வி கேட்டாலுமே ஆழ்மன சக்தி உங்களுக்கு சரியான பதிலை கொடுக்கும், ஏன்னா அது எனக்கு நல்லது தான் செய்யணும்னு நம்பி அந்த கேள்வியை கேளுங்க. அந்த கேள்வியை கேட்கும்போது வேறு எதை பற்றிய யோசனைகளோ இருக்கக்கூடாது. சத்தமாக கூட உங்கள் ஆழ்மன சக்திக்கிட்ட பேசலாம், இல்லை அமைதியாக கூட பேசலாம். அது பேசி முடிச்சதுக்கப்புறம் அமைதியாக தூங்க பாருங்கள். கனவில் உங்களுக்கான பதில் வரலாம், இல்லை மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல வர எண்ணமாக கூட அந்த பதில் இருக்கலாம். இல்லை நான் தூக்கத்தில் இதை பற்றி நான் கேட்கல, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், எனக்கு இப்போ பகல் நேரத்தில் எனக்கான விடை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க. அந்த கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே கேட்க பாருங்கள். அந்த கேள்வி கேட்கும் போது வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியாது. உங்கள் ஆழ்மன சக்தி நம்பிக்கையோடு இதுக்கான பதில் கொடுக்கணும்னு யோசிங்க. கொஞ்ச நேரம் அந்த கேள்வியை பற்றியே மறுபடியும் யோசிக்க பாருங்கள். எனக்கு எல்லாமே தெரியும், ஆழ்மன சக்தி உனக்குமே தெரியும் என்ன செய்யணும்னு, எனக்கான பதிலை நீ கொடுக்க போகிற, நன்றின்னு சொல்லி அதை பற்றியே கொஞ்சம் நேரம் யோசிங்க. டக்குன்னு அந்த சமயம் கூட உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா இட்ஸ் ஓகே, மறுபடியும் உங்களுடைய வேலைகளை பார்க்க போங்க. ஆனால் அந்த எண்ணம் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி
எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ஆழ்மான சக்தி டக்குன்னு உங்களுக்கான பதிலை கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி இருக்கிற மற்ற டெக்னிக்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி.